और केवलम वेदात्री महर्षि शरणम। वेदात्री महर्षि मनोन्मणि ध्यान योगमयम अरकटलिनुடைய நிறுவனர் ஞானாசிரியர் அருள்நிதி ராதாகிருஷ்ணன் ஐயா அவர்களே, அவர் இந்த அளவிற்கு உருவாவதற்கு துணையாக நிற்கிற திருமதி கீதா ராமகிருஷ்ணன் ராதாகிருஷ்ணன் அவர்களே, என்னோடு அமர்ந்திருக்கிற வேதாத்திரி அன்பர்களே, அன்பிற்கும் பாசத்திற்கும் உரிய சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கம். கடந்த 10 ஆண்டுகளாக எனது ஒவ்வொரு செயலுக்கும் மகரிஷியினுடைய அனுமதி உண்டு, கட்டளையும் உண்டு. அந்த வகையில் நான் இங்கு வந்து இன்று கலந்து கொண்டது நான் எடுத்த முடிவல்ல, அது மகரிஷி எடுத்த முடிவு. நான் என்னளவில் இன்று ஒரு மகிழ்ச்சியாக இருக்கிற ஒரு நாள் இது. உங்கள் அனைவருக்குமே ஒரு மகிழ்ச்சியான நாள்தான் இது. ஆனால் கொஞ்சம் அவசரப்பட்டு நம்ம அதை வேறு மாதிரி நம்ம பார்க்குறோம். அவ்வளோதான், நம்ம வீட்டுக்கு முன்னாடி ஒரு சாதாரண கல் மண்ணோட ஒரு ரோடு இருக்குது. நம்ம வீட்டுக்கு முன்னாடி முனிசிபாலிட்டியில் ஒரு டிசிஷன் எடுக்கிறாங்க, இந்த ரோடு இந்த வீதியில் வந்து தார் ரோடு போடுறதுன்னு சொல்லிட்டு. அப்போ தார் ரோடு போட்டால் முதல்ல என்ன பண்ணுவாங்க, இந்த ரோடை வந்து தோண்டுவாங்க. அந்த ரோடை தோண்டும் போது சத்தம் போடுறாங்க, ஐயோ ரோடு போயிடுச்சே, ரோடு போயிடுச்சே, ரோடு போயிடுச்சேன்னு சொல்லிட்டு. இப்படி தோண்டுறாங்களே, இப்படி தோண்டுறாங்களேன்னு சொல்லிட்டு இன்னும் கொஞ்ச நாள் போய் இன்னும் வந்து எல்லாம் குப்பை கூலும் வந்து அந்த ரோடு இந்த ரோடு எல்லாம் வரும். ஐயோ இவ்வளோ கெடுத்துட்டாங்களே, சத்தம் போடுறாங்களே, அமைதி போயிடுச்சே அப்படின்னு சத்தம் போடுவோம். அப்புறம் கொஞ்ச நாள் அதை கவனமாக பொறுத்துக்கிட்டு இருந்தா ஒரு வாரம் கழிச்சு அங்கே என்ன வரும், ஒரு அழகான தார் ரோடு வரும். ஒரு தார் ரோடு வர்றதுக்கு இவ்வளோ கலாட்டாக நடந்திருக்கு. ஆக இன்று மகிழ்ச்சியான தினம் அப்படின்னு நான் ஏன் சொல்கிறேன்னா, வேதாத்ரி மகரிஷி அவரிடம் நான் கண்ட ஒரு பல அம்சங்களை நான் அவரிடம் பார்த்துருக்கிறேன். நான் அவரோடு 10 ஆண்டு காலமாக வாழ்ந்த அந்த நாட்களில் ஒரு குணம் வந்து மகரிஷிக்கு, தன்னை நாடி வருபவர்களை முதல்ல ஒரு சீடராக்குவார், அப்புறம் கொஞ்ச நாள் கழித்து அவரையே ஒரு ஆசிரியராக்குவார், கொஞ்ச நாள் கழித்து அவரையே ஒரு குருஸ்தானத்துக்கு கொண்டு வருவார். அப்படி ஒவ்வொருமா ஒரு உயர்த்திக்கிட்டே வருவார் அவர். இது மாதிரி வந்து இதுக்கு முன்பாக இருந்த நமது மடங்களும் நமது மகான்களும் செய்யலை. இதுக்கு முன்பாக இருந்தால் எந்த மடமாக இருந்தாலும் சரி, நான் அவர் எப்பவுமே உட்காந்துக்கிட்டே இருப்பார், வரவங்க நமஸ்காரம் பண்ணிட்டு போய்கிட்டே இருக்கணும். தான் அவங்கள உயர்த்துறதில்லை. அதுதான் மகரிஷிக்கிட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு சிறப்பு. முதல்ல சீடராக்குவார், அப்புறம் சொல்லி கொடுத்து ஆசிரியராக்குவார், அப்புறம் குரு ஆக்குவார். அதில் ஒரு சிலரை தான் ஒரு நிறுவனராக்குவார், எல்லோரும் ஆக மாட்டார். அவர் ஒரு சிலரை தான் நிறுவனராக்குவார். ஒரு ஆன்மீக அமைப்பினுடைய நிறுவனராக நிறுவனம் செய்வதற்கு எல்லாருக்கும் கொடுத்து வைப்பதில்லை. அன்று பார்த்தோம்னா ஒரு மகாவீரருக்கு அந்த பாக்கியம் இருந்தது. ஜைனம் என்பதை உருவாக்கினார். பிறகு பார்த்தோம்னா பௌத்தம் என்ற ஒரு அமைப்பை உருவாக்கினார் புத்தர். ஆக ஒரு அமைப்பை உருவாக்குவது ஒன்று, எல்லாருக்கும் கொடுத்து வைப்பது இல்லை. பிறகு ஒரு காலத்தில் இயேசுபிரான் வந்தார்,
ஆனால் இயேசுபுரான் அந்த கிறிஸ்டியானிட்டிங்கிற அமைப்பை அவர் உருவாக்கல, அவருக்கு அந்த பாக்கியம் இல்லை. அவரை தான் சொன்ன உடனே சிறையில் சிலுவையில் அரைஞ்சிட்டாங்களே, அதை அவர் உருவாக்கலை. அந்த ஒரு நிறுவனத்தை உருவாக்கக்கூடிய பாக்கியம் கிறிஸ்டுக்கு இல்லை, ஆனால் கிருஷ்ணனுக்கு இருக்கு. அவருக்கு அந்த பாக்கியம் இல்லை, அவர் சிலுவை அறிஞ்சிட்டாங்க போயிட்டார். அப்புறம் 400 ஆண்டுகள் கழித்து தான் அப்புறமாக அது அன்பர்கள் கூடி தான் அந்த கிறிஸ்டியானிட்டியை நிறுவனம் பண்ணுறாங்க. ஆனால் அந்த இயேசுபுரானுக்கே அதை நிர்வகிக்கிற அந்த பாக்கியம் இல்லை. ஆக சரித்திரத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு சிலருக்கு தான் ஒரு ஆன்மீக நிறுவனத்தை நிறுவுகிற பாக்கியம் இருக்கு. வள்ளலாருக்கு வந்தது. வள்ளலார் வந்து பிறப்பில் அவர் ஒரு சைவ சித்தாந்தி தான், எல்லாரையும் போல் அவரும் சைவ சித்தாந்தத்தில் தான் பிறந்தார். ஆனால் சைவ சித்தாந்தத்தில் பிறந்தாலும் அதோடு அந்த கருத்தோடு அந்த கருத்தோடு ஒரு கருத்தை முக்கியமாக பிடிச்சிக்கிட்டு அதில் உயர்ந்து ஒரு அமைப்பை உருவாக்குனார், சன்மார்க்கம் உருவாக்குனார். ஆனால் அவர் பிறந்தது சைவ சித்தாந்தம், அதில் அந்த மாணிக்க வாசகரை கொஞ்சம் பிடிச்சிக்கிட்டார். அவர் மாணிக்க வாசகர் அவர் கொஞ்சம் பிடித்தமான ஒரு மகானவருக்கு, வள்ளல் பெருமானர் அவரை படிச்சுக்கிட்டு அதிலிருந்து ஒரு குழு எடுத்தார். என்ன குழு எடுக்கிறாருன்னா, ஆதியாக இருக்கிற அந்த அந்த மூலத்தை இவங்க ஒருத்தவங்க வந்து நாராயணாங்கிறாங்க, ஒருத்தர் வந்து நமச்சிவாயங்கிறாங்க, ஒருத்தர் வந்து அல்லாங்கிறாங்க, ஒருத்தர் வந்து பிதாங்கிறாங்க. இதை ஒரு ஆள் மாதிரியே உபயோகப்படுத்துகிறாங்க. பிதானா ஒரு ஆள் மாதிரி, அல்லானா ஒரு ஆள் மாதிரி, நாராயணன் ஒரு ஆள் மாதிரி. அது எப்படி ஒரு மூலமாக இருக்கிற ஒரு ஆள் மாதிரி இருக்க முடியும்? இருக்க முடியாதே. சாதாரண ரெண்டு கையை ரெண்டு காலோடு இருக்கிற ஒரு ஆள் மாதிரியில் உபயோகப்படுத்துகிறாங்க அப்படின்னு, இதுக்கெல்லாம் ஒரு மிகப்பெரிய இதெல்லாம் கடந்த ஒரு நிலையில் அதுக்கு ஒரு பேர் வைக்கணும் அப்படின்னு வள்ளல் பெருமான் ஆசைப்பட்டார். அதுக்கு குழு எடுத்து கொடுத்தது தான் மாணிக்க வாசகர். அவரை பிடிச்சிக்கிட்டாங்க. பிறந்தது சைவ சித்தாந்தம் தான் அவர். வள்ளல் பெருமானார் ஒரு சைவ சித்தாந்தி, ஆனால் அதிலிருந்து ஒரு 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 குழு எடுத்துகிட்டு மாறுறாரு பாருங்க. அந்த குழு கொடுத்தவர் தான் மாணிக்க வாசகர். மாணிக்க வாசகரை வந்து வள்ளலாருக்கு ரொம்ப பிடிக்கும். வான் கலந்த மாணிக்க வாசக, நின் வாசகத்தை நான் கலந்து பாடுங்க, நற்கருப்பம் சாற்றினிலே தேன் கலந்து என் உயிர் கலந்து ஒவ்வொட்டாமல் இனிக்கொதுவே அப்படின்னு சொல்லுவார் வள்ளல் பெருமானார். அந்த மாணிக்க வாசகர் ஒரு இடத்துல ஒரு குழு கொடுத்துருக்காரு. என்ன குழு கொடுத்தாரு? அவருடைய திருவன்பாவையில் முதல் அடி, ஆதியும் நடுவும் அந்தமும் இல்லா, ஆதியும் கிடையாது நடுவும் கிடையாது அந்தமும் இல்லா. யாரை பாடுறேன்? ஆதியும் நடுவும் அந்தமும் இல்லா அரும் பெரும் ஜோதியைன்ட்டார் அவர். அவர் பேர் வைக்கல பாருங்க. அந்த குழுவை பிடிச்சார் அவர் வள்ளல் பெருமானார். ஓ, இதுதான் நல்ல பிரமாதமாக இருக்குது இந்த பேர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மூலத்திற்கு ஆதியும் நடுவும் அந்தமும் இல்லா அரும் பெரும் ஜோதியை யான் பாட கேட்டேயும் மாதே வளருதையோ அப்படின்னு பிடிச்சார்ல, அதுலேருந்து அவர் பிடிச்சார் அரு பெரும் ஜோதினார். அந்த இம்மை எடுத்துகிட்டு இப்போ போட்டார். அவள் தான் அரும் பெரும் ஜோதின்னு சொன்னார் மாணிக்க வாசகர். அதை இப்போ போட்டுட்டு அருப்பெரும் ஜோதின்ட்டார். ஆக நமது மூலத்திற்கு பெயர் அருப்பெரும் ஜோதி. இப்போ அருப்பெரும் ஜோதினா அது ஆணும் இல்லை பெண்ணும் இல்லை, உடல் இல்லை கை இல்லை கால் இல்லை, எல்லாம் சரியாக போச்சு. ஒரு பேரில் பாருங்கள் எவ்வளோ விஷயத்தை கொடுத்துட்டார் சொல்லிட்டு. ஆக அந்த சன்மார்க்கத்தில் பிறந்தாலும் சைவ சித்தாந்தத்தில் பிறந்து அதிலேயே இருக்கல, அவர் புதுசாக ஒரு சன்மார்க்கத்தை நிறுவினார். ஆக வள்ளல் பெருமானாருக்கு ஒரு புதிய அமைப்பை உருவாக்குகிற ஒரு பாக்கியம் இருந்தது, சன்மார்க்கம். அப்போ சன்மார்க்கம் உருவானதற்கு பிறகு அந்த புதிய அமைப்பு பல கிளைகளை விடுது. அப்படி பல கிளைகளை விடுது. அதில் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பாயிண்ட் எடுத்துக்கிறாங்க. எப்படி மகரிஷனுடைய மனோன்மணி அப்படிங்கிற அந்த ஒரு அம்சத்தை எடுத்து இன்றைக்கு ஒரு புதிய நிறுவனத்தை ஐயா ஆரம்பிச்சிருக்காங்களோ, அதே மாதிரி வள்ளல் பெருமானிலிருந்து ஒரு அம்சத்தை எடுத்து ஒரு அமைப்பு, இன்னொரு அம்சத்தை எடுத்து இன்னொரு அமைப்பு, இன்னொரு அம்சத்தை எடுத்து இன்னொரு அமைப்பு, அது இன்றைக்கு மூன்றாக பெருகியிருக்கு. வள்ளல் பெருமானிடம்
தயவும் இருந்தது, அன்னதானம். பசித்தோருக்கு ஒரு தானம் கொடுக்கறது, அது ஒரு தயவு. வள்ளல் பெருமானாரிடம் தத்துவம் இருந்தது, அவர்கிட்ட சன்மார்க்கங்கிற ஒரு தத்துவம் இருந்தது. வள்ளல் பெருமானாரிடம் வழிபாடு என்பது ஜோதி வழிபாடு. அவர் பாருங்க, எல்லா சிலைகளையும் விட்டுட்டு சிதம்பரத்தில் எவ்வளோ சிலைகள் இருக்கு, அந்த சிலைகள் எல்லாம் அப்படியே விட்டுட்டு எங்கே போயிட்டார், 20 மைல் தள்ளி போயிட்டார். அங்கே போய் இந்த சிலைகள்லாம் வேணாம் எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவராக ஒன்று உருவாக்கிக்கிட்டார். அப்போ அவர் யோசிச்சு பார்க்குறாரு, நம்ம உருவாக்குறது அது மாதிரி சிலையாக இருக்கக்கூடாது, நம்ம உருவாக்குறது எல்லா ஊர்லேயும் ஒரே மாதிரி இருக்கணும், நம்ம உருவாக்குறது சிம்பிளாகவும் இருக்கணும் அப்படின்னு பார்த்து என்ன பண்ணார், ஜோதி அப்படின்னு. ஆக ஜோதி வழிபாடு இந்த மூன்று அம்சத்தையும் மூன்று கிளைகளாக அந்த அமைப்பு பிரியுது பாருங்கள். தயவு அப்படிங்கிறத திண்டுக்கல் சரவணானந்த ஐயா அவங்க எடுத்துக்கிட்டாங்க, அவங்க அமைப்பு தயவு அமைப்பு. ஜோதி வழிபாடு அப்படிங்கிறத சச்சிதானந்த சுவாமிகள் எடுத்து அமெரிக்காவில் வெர்ஜீனியாவில் 1000 ஏக்கரில் லோட்டஸ் டெம்பிள் வச்சுட்டாங்க, அது ஜோதி வழிபாடு. வள்ளல் பெருமானுடைய தத்துவத்தை வந்து வேதாத்திரி மகர்ஷி விரிச்சிட்டாங்க, அருட்பெரும் ஜோதிங்கிறது எதை அப்படின்னு ஒரு அடையாளம் காட்டினாங்க. அப்படி ஒரு நிறுவனத்துலேருந்து பல நிறுவனங்கள் அப்படி பிரியது. அதே மாதிரி தான் இன்றைக்கு இந்த ஆன்மீக வரலாற்றில் பார்த்தீங்கன்னா புதிய அமைப்பை உருவாக்குகிற ஒரு பாக்கியம் ஒரு சிலருக்கு தான் உண்டு. அன்று மகாவீரருக்கு இருந்தது, புத்தருக்கு இருந்தது. பாருங்கள், நீங்கள் திருமூலர் வந்து நம்ம எல்லாரும் தெரிஞ்சிருக்கோம் இல்லையா, திருமூலர். ஆனால் அவர் ஒரு புதிய அமைப்பை உருவாக்கலையே, அந்த பாக்கியம் இல்லை. ஆனால் வள்ளல் பெருமானாருக்கு அந்த பாக்கியம் இருந்தது. அதே மாதிரி தான் வள்ளல் பெருமானாருக்கு பிறகு வேதாத்திரி மகரிஷி ஒரு புதிய அமைப்பை உருவாக்கினார், அவருக்கு அந்த பாக்கியம் இருந்தது. வேதாத்திரி மகரிஷிக்கு ஒரு பாக்கியம் இருந்தது. அவர் போய் எங்கே சேர்றாரு, வேதாத்திரி மகரிஷி போய் எங்கே சேர்ந்தாரு, ஒரு மகான் கிட்ட போய் சேர்றாரு, பரஞ்சோதி மகான் கிட்ட போய் சீடராக போய் சேர்றாரு. அந்த பரஞ்சோதி மகான் ஒரு அமைப்பு வச்சுருக்காங்க, உலக சமாதான ஆலயம் அப்படின்னு ஒரு அமைப்பு வச்சுருக்காங்க. அங்கே போய் அதில் போய் செக்ரட்டரியாக போய் சேர்றாரு, சீடராக சேர்ந்தார், எல்லாத்தையும் படிச்சுக்கிட்டாரு, செக்ரட்டரியாக போய் சேர்றாரு. அப்புறம் அந்த அமைப்பில் இருந்து மகரிஷி அவர்கள் இன்னும் உயர்ந்து அவர் ஒரு அமைப்பை ஏற்படுத்தினார். அவர் போய் அந்த அமைப்பை ஏற்படுத்தும் போது அங்கே உலக சமாதான ஆலயங்கிறத மகரிஷி என்ன பண்ணாங்க, உலக சமுதாய சேவா சங்கம்னு அவர் ஏற்படுத்தினார். ஆக ஒரு புதிய அமைப்பை ஏற்படுத்துகிற பாக்கியம் வேதாத்திரி மகரிஷிக்கு இருந்தது. இப்போ வேதாத்திரி மகரிஷிக்கு பிறகு அவர்கிட்ட இருந்த ஒரு அம்சத்தை எடுத்துக்கிட்டு ஒரு புதிய நிறுவனத்தை நிறுவுகிற ஒரு பாக்கியம் என்று ராதாகிருஷ்ண ஐயா அவர்களுக்கு இன்றைக்கு. இது வந்து சரித்திரத்தில் வந்து மிகப்பெரிய விஷயம். இன்றைக்கு சாதாரணமாக இருக்கும், இந்த நாட்டினுடைய ஆன்மீக சரித்திரத்தை பிற்காலத்தில் எழுதும்போது அவங்க எழுதுவாங்க, வள்ளல் பெருமானாருக்கு பிறகு வேதாத்திரி மகரிஷி ஒரு அமைப்பை உருவாக்கினார், வேதாத்திரி மகரிஷியை தொடர்ந்து அவருடைய சீடர் ராதாகிருஷ்ணன் என்பவர் ஒரு புதிய நிறுவனத்தை உருவாக்கினார்னு அனைத்து ஹிஸ்டரியில் எழுதுவாங்க. அது ஒரு மிகப்பெரிய ஒரு சரித்திரபூர்வமான ஒரு விஷயம். இது சாதாரண மாற்றம் அல்ல, இது ஒரு சரித்திரபூர்வமான ஒரு நிகழ்ச்சி என்று நடந்து கொண்டு இருக்கிறது. இப்போ நீங்கள் சொல்லுங்கள், இது தோல்வியா வெற்றியா? யாருக்கும் கிடைக்காத பாக்கியம் கிடைச்சிருக்குமா? இல்லை, யாருக்கும் கிடைக்காத பாக்கியம். வேதாத்திரி மகர்ஷிகிட்ட எத்தனை பேர் பாடம் படித்தாங்க, லட்சோபலட்சம் பேர் பாடம் படித்தாங்க வேதாத்திரி மகர்ஷிக்கிட்ட. யாருக்கு ஒரு புதிய நிறுவனத்தை உருவாக்குகிற பாக்கியம் கிடைச்சது? இல்லையே. அதுதான் மிக அற்புதமான ஒரு நாள் இருக்கு. அது இந்த இடத்துல நிகழ்ந்திருக்குங்கிறது வந்து மிகப்பெரிய மகிழ்ச்சியோடு நான் இருக்கிறேன். இன்னைக்கு எனது மகிழ்ச்சிக்கு ஒரு காரணமும் இருக்குது. நான் வேதாத்திரி மகர்ஷி கூட ஒரு 10 ஆண்டு காலம், 10 ஆண்டுகளுக்கு மேலாக கூட சொல்லலாம், அவரை முதலாக நான் பொள்ளாச்சியில் சந்திக்கிறேன், 1983.
எனக்கு எத்தனை வருஷம் ஆச்சுங்க இன்றைக்கி? சுமாராக 32 வருஷத்துக்கு முன்னாடி பொள்ளாச்சியில் ஒரு மீட்டிங்க்கு வர்றார், ஒரு நிகழ்ச்சிக்கு வர்றார் வேதாத்திரி மகரிஷி. பெரிய நிகழ்ச்சியை ஏற்பாடு பண்ணார். அந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செஞ்சவங்க அங்கே ஒரு காலேஜ், அந்த காலேஜில் தான் நான் வந்து இயற்பியல் துறை பேராசிரியராக இருக்கிறேன், ஃபிசிக்ஸ் ப்ரொஃபஸராக நான் அங்கே இருக்கிறேன். அப்போ ஒரு சின்ன ஊர் தான் பொள்ளாச்சி, ஒரு ஆன்மீக நிகழ்ச்சி நடக்குது. அப்போ யார் தலைவராக போடுறதுன்னு யோசிச்சாங்க. சார், ஒரு காலேஜ் பிரின்ஸிபலை தலைவராக போடலாமே அப்படின்னு எங்கள் காலேஜ் பிரின்ஸிபலை வந்து கூப்பிட வர்றாங்க. இது மாதிரி ஒரு வேதாத்திரி மகரிஷின்னு ஒருத்தர் வர்றாரு, அவரை மீட்டிங் நாங்கள் ஏற்பாடு பண்ணியிருக்கிறோம், அந்த ஆன்மீக நிகழ்ச்சிக்கு நீங்கள் தலைமை தாங்கணும் அப்படின்னு எங்கள் காலேஜ் பிரின்ஸிபலை கூப்பிடுறாங்க. பேராசிரியர் நமசிவாயம் திருநெல்வேலிக்காரர் தான் அவர். அவருக்கு அவரை கூப்பிட்ட உடனே அவர் என்ன செய்ய சார் நான் வர்றேன்னு சொல்லிட்டாரு. அவர் போகும்போது அவர் கூட எப்போவுமே நான் அப்படியே ஏதாச்சும் டிஸ்கஸ் பண்ணிட்டே இருப்பேன் பிரின்ஸிபல்கிட்ட. அப்போ அவர் என்ன சொன்னார், சார் ஏதோ மகரிஷி கூட்டம்ங்கிறாங்க நான் போகிறேன், நீங்களும் வரீங்களா அப்படின்னாரு. சரி நானும் வர்றேன், நானும் பிரின்ஸிபலும் போகிறோம். போய் நான் மகரிஷி வேதாத்திரி மகரிஷின்னு சொன்ன உடனேயே என்ன புரிஞ்சுக்கிட்டேன், இவர் வேதத்தை பேச போகிறாரா, இல்லை கந்த புராணம் பற்றி பேச போகிறாரா, இல்லை திருப்பாவை பற்றி பேச போகிறாரா, ஏதோ மகரிஷின்னு போட்டிருக்கு ஏதாச்சும் பற்றி பேசுவார் சார் ரைட் உட்காந்துக்கலாம்னு சொல்லிட்டு எங்கள் பிரின்ஸிபல் கூப்பிட்றாரு எப்படி மாட்டேன்னு சொல்கிறது. போய் உட்காந்தேன், 1.5 மணி நேரம் 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் பேசினார். எந்த கடவுளையும் அவர் டிஸ்டர்ப் பண்ணலை, யாருடைய பெயரும் சொல்லலை, சுத்த வெளின்னு சொல்கிறாரு, அது சுத்துதுங்கிறாரு, அங்கேருந்து ஒரு அலை வருதுங்கிறாரு, அந்த அலை உங்களுக்குள்ளே ஊடுருவுதுங்கிறாரு, எல்லாமே நான் படித்த ஃபிசிக்ஸாக இருக்கேன். ஆஹா, இது ஒரு வித்தியாசமான ஆளாக இருக்கார் இவர் அப்படின்னு அன்றைக்கி பார்த்துட்டு அவரை பார்க்கக்கூட இல்லை. அன்றைக்கி வரைய கூட்டம், அவரை பார்க்கக்கூட இல்லை, மீட்டிங் முடிஞ்சதுன்னு வசம் வந்துட்டோம். ஆனால் என் மனசுக்குள்ளே ஒரு மகரிஷின்னு சொல்கிறாங்க, இவ்வளோ விஞ்ஞானத்தை பற்றி பேசுகிறாரு, இவர் ஒரு வித்தியாசமாக தான் இருக்கணும் அப்படின்னு எனக்கு என் மனசுக்குள்ளே ஒரு எண்ணம். சரி, அவ்வளோதான், அப்புறம் கான்டாக்ட் கிடையாது. 83க்கு அப்புறம் அவர் அப்போ அடிக்கடி அமெரிக்கா போயிடுவார். வேதாத்திரி மகரிஷி 6 மாதம் அமெரிக்கா, 6 மாதம் இந்தியாவில் இருப்பார். அவ்வளோதான், 92 வரைக்கும் அப்படி தான். 92 93க்கு அப்புறம் அமெரிக்கா போகிறத விட்டுட்டார். ஏன், ரொம்ப வயசாகிடுச்சு. 92ல் அவருக்கு என்ன வயசாகுதுங்க, 81 வயசாகிடுச்சு. இனி அமெரிக்கா போகிறது அங்கே போகிறதெல்லாம் சரி குறைச்சிக்கிறலாம் அப்படின்னு விட்டுட்டார். அப்போ வேதாத்திரி மகரிஷி பொள்ளாச்சி மகாலிங்க ஐயாவை கூப்பிட்டு சொல்கிறாரு, நான் இனி அமெரிக்கா போகிறதெல்லாம் இனி அவ்வளோதான், இங்கே வந்து நான் வந்து பல கருத்துக்களை சொல்லியிருக்கிறேன், என்னுடைய கருத்துக்களெல்லாம் வந்து விஞ்ஞான முறைப்படி இருக்கா அப்படின்னு அதை டெஸ்ட் பண்ணணும், அதுக்குன்னு ஒரு குழு சேருங்க, ஒரு குழு அமைங்க, ஒரு கமிட்டி போடுங்க, நான் சொல்கிற கருத்தெல்லாம் விஞ்ஞானப்படி இருக்கா இல்லைன்னா அதை மாற்றணுமா அப்படின்னு ஒரு ஆராயணும் அதெல்லாம் அப்படின்னு ஒரு கமிட்டியை போடுங்க அப்படின்னு போய் மகாலிங்கத்துக்கு சொன்ன உடனே, அப்போது நான் என்ன, அப்போது அந்த சமயத்தில் 83ல் அவர் சந்தித்தேன், இப்போ இது சொல்கிறது 94 சொல்கிறார், 1994 சொல்கிறார். 1994 நான் வந்து அந்த கல்லூரியுடைய முதல்வர்க்கிறேன், ப்ரொமோஷன் ஆகி காலேஜ் பிரின்ஸிபலாக இருக்கிறேன். பொள்ளாச்சி மகாலிங்க தான் எங்கள் கரஸ்பாண்டன்ட். பொள்ளாச்சி மகாலிங்கிட்ட சொன்ன உடனே அவர் என்ன பண்ணார், நம்ம காலேஜ் பிரின்ஸிபல் இருக்காரு, அவரையே அந்த குழு செக்ரட்டரி போட்டுடலாமே, போட்டு இதெல்லாம் செய்யலாமே அப்படின்னு ஒரு நாள் அங்கேருந்து பொள்ளாச்சி மகாலிங்க ஃபோன் பண்ணார் காலேஜுக்கு. இது மாதிரி வேதாத்திரி மகரிஷி சொல்கிறாரு, அதுக்கு ஒரு கமிட்டி போட போகிறோம், அதுக்கு நீங்கள் தான் செக்ரட்டரியாக இருக்கணும் அப்படின்னாரு. அப்போ நான் யோசிச்சேன், பரவாயில்ல, முன்னமே நான் ஒரு தடவை போயிருக்கோம், சரி விஞ்ஞானபூர்வமாக இருக்க இந்த கமிட்டியில் நம்ம இருக்கலாம் அப்படின்னு 1994 கமிட்டி பண்ணுறாங்க. நான் வந்து அதுக்கு செக்ரட்டரி. செக்ரட்டரிங்கிற முறையில் நான் இப்போ அவர்கிட்ட அடிக்கடி பேசக்கூடிய வாய்ப்பு வருது. 94 பர்த்டே ப்ரோக்ராம் ஆலியாவில் நடக்குது, மிகப்பெரிய கூட்டம், 94வது வருஷம் அந்த வருஷத்தில். நானும் பர்த்டேக்கெல்லாம் முடிச்சுட்டு அதில் எல்லாம் நிகழ்ச்சியெல்லாம் முடிச்சுட்டு ஈவினிங் போய் பார்க்குறோம் வேதாத்திரி மகரிஷியை. அப்போ இது மாதிரி கமிட்டி போட்டலாம் அப்படின்லாம் சொல்கிறாங்க. அன்றையிலிருந்து 94 அவரை அடிக்கடி சந்திக்கிற பாக்கியம் எனக்கு கொஞ்சம் நிறையவாகவே வந்துக்கிட்டே இருந்தது.
எப்பெல்லாம் ஃப்ரீயாக இருப்பனோ அப்போல்லாம் மகிழ்ச்சிகிட்ட போயிடுவேன். ஏதோ ஒன்று டிஸ்கஸ் பண்ணுவேன், அவர் ஏதோ ஒன்று சொல்லுவார், நான் ஏதோ ஒன்று ஆர்கியூ பண்ணுவேன். அந்த கட்டத்தில் நான் வந்து ஒரு நண்பனாக தான் இருந்தேன் அவருக்கு, சீடராக ஆகலை. அவரும் நான் எப்போ போனாலும் ஆ வாங்க பிரின்ஸ்பலையா வந்துட்டாரா அப்படிம்பார், காஃபி குடுமா காஃபி சாப்பிட்றீங்களாம்பார். ரெண்டு பேரும் ரொம்ப நேரம் பேசிக்கிட்டே இருப்போம். அவருடைய தத்துவம் நான் சொல்வேன், அவர் சில சமயத்தில் அப்படியான்னு கேட்டுக்கிடுவார். இப்படி தொடர்ந்து போய்கிட்டே இருந்தது. அப்புறம் எனக்கு அவர் பக்கத்தில் என்ன பேச 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 அவர் என்ன எவ்வளோ விஷயங்களை பேசுகிறாருன்னு எனக்கு ஒரு பிரமிப்பாக இருந்தது. அப்புறம் ஃபிசிக்ஸ்லேயும் விஞ்ஞானத்துலேயும் சில விடை காண முடியாத சில விஷயங்களை அவர் சொல்கிறார். அப்போ அவர் மேலே எனக்கு அபரிமிதமான ஒரு பற்று வருது, ஒரு மரியாதை வருது. அப்போ தான் நான் அவருடைய சீடராக நான் மாறுறேன், என்னை அறியாமலே மாறுறேன். முதல்ல நண்பனாக இருந்தேன், அப்புறம் அறியாமலே அவருடைய சீடராக மாறுறேன். தன்னறியாமல் அவரை நான் சாமிஜின்னு தான் கூப்பிடுவேன். அப்புறம் அவர் என்னை பிரின்ஸ்பலும் கூப்பிடுவார், நான் அவரை சாமிஜின்னு கூப்பிடுவேன். இப்படி கொஞ்ச நாளாக போய்கிட்டே இருக்கு. இது ஒரு 4-5 வருஷம் அனுதினமும் சந்திப்பேன், டிஸ்கஸ் பண்ணுவோம், பல விஷயங்களை பேசுவோம், அவரும் சொல்லுவார். இப்படி போய்கிட்டு இருக்கு. 1999 வந்தது. அப்போ ஒரு தடவை பேசிக்கிட்டு இருக்கிறேன், ரொம்ப க்ளோஸாக அப்போ அவர் ஒரு விஷயத்த சொன்னார். எல்லோரும் வந்து கீழே வந்து அந்த வாட்ச்மேன் கிட்டே வந்து பெர்மிஷன் கேட்டுட்டு மேலே வருவாங்க என்னை பார்க்குறதுக்கு. நீங்கள்லாம் அப்படி ஒன்றும் கேட்க வேண்டியதில்லை, நீங்கள் எப்போ வந்தாலும் நேராக வந்துடுங்க, உங்களுக்கு எப்போ ஓய்வு இருக்கோ நேராக வந்துடுங்க அப்படின்னு பார்த்து ஸ்பெஷல் பெர்மிஷனே கொடுத்துட்டாரு எனக்கு. அப்போ ஒரு தடவை பேசிகிட்டு இருக்கேன் மகரிஷி கிட்ட. அப்போ நான் சொல்கிறேன், 1999 சாமிஜி இன்னும் ஒரு 4 மந்த்ஸில் எனக்கு ரிட்டையர்மெண்ட் வருது அப்படின்னு சொல்கிறேன். சொன்ன உடனே அவர் சொன்னார், ரிட்டையர்மெண்ட் வருதுங்களா, அப்படியா, அப்போ ஒன்று பண்ணுங்கள், ரிட்டையர்மெண்ட் இருக்கிற ஜாபை விட்டுட்டு ரிட்டையர்மெண்ட் இல்லாத ஜாபுக்கு வந்துடுங்கன்னு. அப்போ சூசகமாக இங்கே வந்துடுங்கன்னு சொல்லிட்டார். அவ்வளோதான், அது போது எனக்கு குழு கிடச்சிருச்சு. ரைட். அதுக்கப்புறமாக பல இடங்களில் ரிட்டையர்மெண்ட்டுக்கு அப்புறம் பிரின்ஸ்பலாக கூப்பிட்டாங்க. செல்ஃப் ஃபினான்சிங் காலேஜில் பொள்ளாச்சி மகளைங்க ஐயாவே இன்னும் 2 வருஷம் இருந்துட்டு போன்னு சொன்னாங்க. இல்லை நான் முடிவு பண்ணிட்டேன். என்னன்னு கேட்டார் பொள்ளாச்சி மகளைங்க ஐயா, இப்போ நான் ஆழியாருக்கு மகரிஷிக்கிட்ட போகிறேன் அப்படின்ட்டு. சரி, அதுவும் நல்ல டிசிஷன் தான் அப்படின்னு சொல்லிட்டு 1999 நான் ஆழியாருக்குள்ளே போகிறேன். அப்போ இருந்து அவர் கூட மகரிஷி கூட க்ளோஸாக அனுதினமும் காலையில் அவருடைய ரொட்டீன் ரொம்ப கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். காலையில் ஒரு 5:30-6 மணிக்கெல்லாம் அனுப்பிச்சிடுவார். எழுந்தவனும் கொஞ்சம் டீ சாப்பிடுவார். முடிந்தால் ஒரு ப்ரெட்டில் கொஞ்சம் ஒரு பாதி ப்ரெட் சாப்பிடுவார், டீ சாப்பிடுவார். சாப்பிட்டு ஒரு 7 மணிக்கெல்லாம் படுத்துடுவார். மறுபடியும் வர எழுதுறது அந்த வாழ்க்கை வரலாறையும் மகரிஷி சொன்னார், அதை நீங்களே எழுதிருங்க அப்படின்னு சொன்னார். அப்படி எழுதப்பட்ட புத்தகம்தான் அந்த புத்தகம், இந்த 100 ஆண்டு தந்த மகான் அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு அதுக்கு தலைப்பு கொடுக்கறதுக்கே நான் 6 மாத காலம் யோசித்தேன். ஒரு மிகப்பெரிய மகானுடைய வாழ்க்கை வரலாறு எழுதுகிறோம், அதுக்கு என்ன தலைப்பு வைத்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு யோசித்து ஒரு 6 மாத காலமாக அந்த தலைப்பு எனக்கு யோசனைக்கு பிறகு, தத்துவஞானி வேதாத்ரி மகரிஷி இந்த 100 ஆண்டு தந்த மகான் அப்படின்னு அந்த தலைப்பு வருது. ஒவ்வொரு பக்கத்தையும் மகரிஷியே ப்ரூஃப் பார்த்தார். அதான் அந்த புத்தகத்தோட சிறப்பு. நான் யாரை பற்றி எழுதுகிறேனோ அவரே அந்த புத்தகத்துக்கு ப்ரூஃப் பார்க்குறாரு. நான் எழுதுவேன், டைப் பண்ணுவாங்க, டைப் பண்ணது மகரிஷிக்கு வரும், மகரிஷி ப்ரூஃப் பார்ப்பார், திருத்துவார், திருத்தினதுக்கப்புறம் மறுபடியும் போகும், டைப் ஆகும். அவரும் அதில் கூடவே இருந்து அதில் ஒர்க் பண்ணார். அவர் அப்படியெல்லாம் அந்த க்ளோஸாக இருந்த காலத்தில் அவர் எண்ணத்தில் இருந்த அந்த எண்ணங்கள், இந்த தத்துவம் மலர வேண்டும், உலகமெல்லாம் சேர வேண்டும் என்று இருந்த அந்த எண்ணங்கள், இதுவெல்லாம் நான் மிக மிக நன்றாக அருகில் இருந்து நான் அதை கற்றுக்கொண்டது. அப்புறம் ஒரு காலகட்டம் வருகிறது, அவருடைய ஒரு தள்ளாத வயது வருகிறது. 2005 அவருடைய வயசு வந்து 94. 94 வயதுங்கிறது ஒருத்தருடைய ஒரு தள்ளாத வயது. பொதுவாக எல்லா மகான்களுக்கும் வரக்கூடிய
எல்லா அமைப்புக்கும் மகான்களுக்கும் வரக்கூடிய ஒரு கேள்விதான். அவருக்கு பின் யார் அப்படிங்கிறது அவரும் நினச்சி பார்த்தார். எனக்கு பின் யார் அப்படின்னு அவரும் நினச்சி பார்த்தாரு. பொதுவான மக்களிடையே கூட அந்த கேள்வி இருந்தது, அவருக்கு பின் யார். ஏன்னா 94 வயசு ஆயிடுச்சு, தள்ளாத வயசுக்கு வந்துட்டார். அதுக்கும் அவர் விடை சொன்னார், பல இடங்களில் அவருக்கு விடை சொன்னார். அவர் அந்த விடை சொன்ன விதம் வந்து யாருடைய மனசையும் புண்படுத்தாமல் அதே சமயத்தில் பப்ளிக்காகவும் சொன்னார். பேசிகிட்டு இருக்கும்போதே சொல்லுவார், நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் அப்படிம்பாரு. சாமிஜி அப்படி சொல்கிறீங்க திடீர்னு அப்படின்னு கேட்பாங்க. நான் என்னுடைய நிர்வாகத்தை அவர்கிட்ட கொடுத்துட்டேன், என்னுடைய தத்துவத்தை இவர்கிட்ட கொடுத்துட்டேன், நான் சந்தோஷமாக இருக்கேன் அப்படின்னு சொன்னார். இப்போ அதிலேயே என்ன சூசகமாக வந்ததுன்னா, நிர்வாகத்துக்கு ஒரு தலைவர், தத்துவத்திற்கு ஒரு தலைவர், ரொம்ப க்ளீனாக ஒரு அந்த பிளான் பண்ணி வச்சுருந்தார். காலங்கள் செல்ல 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 அவரது வயது காரணமாக அவர் தள்ளாடி அந்த ஹாஸ்பிட்டல் சேர்கிற நேரம் வருது. அப்படி அவரே ஹாஸ்பிட்டல் சேர்கிற நேரம் வரும்போது பல இடங்களில் இவர் சூசகமாக நிர்வாகத்துக்கு ஒருத்தர், தத்துவத்திற்கு இன்னொருத்தர் அப்படின்னு அந்த நிலை இருந்தது. கொஞ்சம் 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 கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக மாறுது, கொஞ்சம் கொஞ்சமாக மாறுது. ஏன் தத்துவத்துக்கு இன்னொருத்தர் அப்படிங்கிற கேள்வி வருதுங்க. அப்படி அந்த கேள்வி வரும்போது அந்த கேள்வி பூதாகாரமாக ஆகுது. ஏன் தத்துவத்திற்கு இன்னொருத்தர் அப்படின்னு பூதாகாரமாக வரும்போது மகரிஷி ரொம்ப ஹாஸ்பிட்டலில் இருக்கிறாங்க. அந்த கேள்வி பூதாகாரமாக வந்து மகரிஷியை நெருக்கும்போது எனக்கே தோணுது, ஏன் மகரிஷிக்கு இந்த இடைஞ்சலை கொடுப்பானே அப்படின்னு சொல்லிட்டு அங்கே அந்த தத்துவத்திற்கு இன்னொருவன் சொன்னதை வந்து அவங்க நெருக்கிறாங்க. அப்படி நெருக்குகிற சமயத்தில் நம்மளால் ஒரு நெருக்கல் ஏற்பட வேணாம் என்று சொல்லி, பரவாயில்லை எல்லாமே நீங்களே வச்சுக்கோங்க அப்படிங்கிற ஒரு முடிவை எடுத்து மகரிஷிக்கிட்ட நான் போகிறேன். அன்றைக்கு டேட்டு 15 December 2005. December 15, 2005 மகரிஷிக்கிட்ட நான் போகிறேன். அவரும் ஒரு சூசகமாக எல்லாம் புரிஞ்சுக்கிட்டார். என்ன புரிஞ்சுக்கிட்டார்னா, அவர் எடுத்த முடிவுபடி இப்போ நிற்க மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிற அவருக்கும் தெரியும். ஆனால் தள்ளாடுகிற வயது அவருக்கு அது புரிஞ்சு போச்சு. அப்போது நான் போய் சொல்கிறேன், சுவாமிஜி நான் உங்கள் தத்துவத்தெல்லாம் நிறைவாக படிச்சுக்கிட்டேன், வாழ்க்கையில் எவ்வளவோ மாற்றங்கள், நான் இந்த தத்துவத்தை பல பேருக்கு கொடுக்கணும், இதில் இன்னும் கொஞ்சம் விஞ்ஞானபூர்வமாக சில விஷயங்கள்லாம் இதில் செய்ய வேண்டியது இருக்குது, அதனால் பல பொறுப்புகள் இங்கே எனக்கு இருக்கிறனால அதெல்லாம் நான் செய்ய முடியலை, அதனால் பொறுப்பில் இருந்து நான் கொஞ்சம் விடுபட்டுக்கிறேன் அப்படின்னு மகரிஷிக்கிட்ட சொல்கிறேன். நோய்வாய்ப்பட்டு ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு இருக்காரு. அந்த நிலையில் இந்த நெருக்கடிகள் நடக்குது. நான் நம்மளால் நெருக்கடி வேணாம்னு சொல்லிவிட்டு நான் அவர்கிட்ட சொல்கிறேன். அப்போ மகரிஷி ஒரு வார்த்தை சொன்னார், நான் சொல்கிறேன் இதிலேருந்து கொஞ்சம் பொறுப்புலேருந்து விடுபட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்கிறேன். அப்போ மகரிஷி சொன்னார், நீங்கள் இங்கேருந்து போனதுக்கப்புறம் நான் இருந்து என்ன பண்ண போகிறேன் அப்படின்னாரு. எனக்கு அந்த வார்த்தை எனக்கு ரொம்ப சுருகிருன்னு பட்டது. நீங்கள் இங்கேருந்து போனதுக்கப்புறம் நான் இருந்து என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு சொன்னார். அவர் சொன்னதுக்கு சாட்சிகளும் இருக்காங்க, சாட்சிகளும் இருக்காங்க, அவங்கள வச்சுக்கிட்டு தான் சொன்னார். இருந்தாலும் இப்போ அவருடைய மனசு எல்லாத்துக்கும் தெரியுது, நான் போனதுக்கப்புறம் அவர் இருந்து என்ன பண்ண போகிறேன்னு அவரே சொல்கிறாரு. இருந்தாலும் அவருடைய அந்த அவருடைய எண்ணத்திற்கு அன்று மதிப்பு கொடுத்திருக்க வேண்டும், ஆனால் அதுக்கு அந்த எண்ணத்திற்கு மதிப்பு கொடுக்கப்படவில்லை. அன்று நடந்தது தான் அந்த முதல் தவறு, அதிலிருந்து எல்லாமே நடந்து கொண்டிருக்கிறது. ஆக அங்கிருந்து வந்ததற்கு பிறகு
ஆனால் நிறைவாக தான் எனக்கு வந்தது. என்னை பொறுத்தவரைன்னா ஒரு நிறைவு தான். ஆனால் மகரிஷிக்கு வந்து ஒரு தத்துவத்தை நம்ம ஒருத்தர்கிட்ட சொல்கிறோம், நம்ம சொல்கிறது நிறைவேறலையே அப்படிங்கிற ஒரு மனக்குறை மகரிஷிக்கும் இருந்தது. என்னை பொறுத்தவரையில் என்னால் ஒரு இடைஞ்சலும் யாருக்கும் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒதுங்கிட்டேன். அப்புறமாக நடந்த நிகழ்ச்சிகளை பார்க்கும்போது நடந்ததெல்லாம் முற்றிலும் வேறு விதமாக நடந்தது. நான் இன்றைக்கி இந்த சபையில் பேசுகிறேன்னா இந்த பேச்சு வந்து எல்லோருக்குமே போய் சேரும் என்பதை நான் உணர்கிறேன். அதனால் நான் சொல்கிறதெல்லாம் உண்மைதான். உண்மையை தவிர நான் வெறும் சொல்கிறதில்லை. எல்லா இடத்துக்கும் இந்த செய்தி போகும்னு எனக்கு தெரியும். இருந்தாலும் உண்மையை சொல்கிறேன், அவ்வளோதான். நடந்ததை சொல்கிறேன், அவ்வளோதான். மகரிஷிக்கு பிறகு ஒரு புத்தகத்தை வந்து அவர் எழுதின புத்தகத்தை வந்து ரீப்ரிண்ட் போடுறோம்னு வச்சுக்கோங்க. ரீப்ரிண்ட்னா என்ன அர்த்தம்? அதுபடியே பிரிண்ட் பண்ணணும். அதுக்கு பேர் தான் ரீப்ரிண்ட். ஆனால் மகரிஷிக்கு பிறகு ரீப்ரிண்ட் போடும்போதெல்லாம் இஷ்டத்துக்கு சேர்ப்பாங்க, இஷ்டத்துக்கு எடுப்பாங்க. எடுத்ததுக்கு பிறகும் மகரிஷி வேற போட்டுக்குவாங்க. அது எவ்வளோ பெரிய ஒரு தவறான விஷயம் அது. அப்படி ஒவ்வொரு ரீப்ரிண்ட்லையும் எனக்கு வேண்டியதை சேர்த்துக்கிடுவேன், எனக்கு வேண்டியதை எடுத்துக்கிடுவேன், மறுபடியும் மகரிஷியை பேர போட்டுக்கிடுவேன். அப்போது ஒரு 10 வருஷம் கழித்து, ஒரு 50 வருஷம் கழித்து உண்மையிலே மகரிஷி இந்த புத்தகத்தை எழுதினாரா, இந்த புத்தகத்தில் இதோ ஒரு மாதிரியாக இருக்குது, இதோ ஒரு மாதிரியாக இருக்குது, இதோ ஒரு மாதிரியாக இருக்குது, எந்த புத்தகத்தை தான் மகரிஷி எழுதினார்னு பின்வரும் சமுதாயம் முடிச்சுட்ருக்கும். அதில் ஒரு நம்பகத்தன்மை போயிடும். மகரிஷி இதை எழுதினாரா, எதை எழுதினாரா, மகரிஷி என்ன சொன்னார் அப்படிங்கிறதே போயிடும். ஆக இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ஒரு மிகுந்த வேதனை இருந்தது. மகரிஷியுடைய புத்தகங்கள் இப்படியெல்லாம் மாறுபடுதே. இன்றைக்கு வந்து திருவள்ளுவர் புத்தகத்தை வந்து நீங்கள் ஒரு எழுத்தை மாற்ற முடியுமா? ஒரு எழுத்தை மாற்ற முடியுமா? இல்லை. திருவள்ளுவர் எழுதின அந்த தமிழ் அவ்வளோ கொஞ்சம் கரடு முரடாக இருக்குது, அதையே கொஞ்சம் எளிமையான தமிழில் எழுதலாம் அப்படின்னு யாராச்சும் மாற்ற முடியுமா? முடியாது. அதை போலவே தானே அந்த மகானம். இல்லை, அந்த மகானம் மட்டும் எப்படி மாற்றுவது? இல்லை, தன்னிடம் இருக்கிற, தன்னிடம் அதிகாரம் இருக்கிறது என்ற ஒரே காரணத்திற்காக அந்த மகானுடைய புத்தகத்தை எல்லாம் ரீப்ரிண்ட் மறுபதிப்பு போடும்போதெல்லாம் பிடிச்சதெல்லாம் அதை போட வேண்டியது, எடுக்கிறதெல்லாம் எடுக்க வேண்டியது, மறுபடியும் மகரிஷியை பேர போடுவேன். எனக்கு மிகுந்த வேதனையாக இருந்தது. புத்தகங்கள் இப்படி மாறுபடுகின்றனவே. இனி வருங்காலத்தில் வருகிற மக்கள் மகரிஷி எழுதின இதுவா அதுவா அதுவா என்று மாறுபடுகிறதே. எத்தனை பாடல்கள் மாற்றப்பட்டன, பாடல் வரியே மாற்றப்பட்டன. பல மதங்கள், பல கடவுள், பழக்கம் ஒழித்து உண்மை ஒன்றை தேர்ந்தெடுதல் அப்படின்னு சொன்ன வாக்கியத்தை எத்தனை தடவை மாற்றப்பட்டது. உண்மை ஒன்றை வணங்கிடுதல் கொஞ்ச நாளைக்கு வந்தது, அப்புறம் அந்த சென்டென்ஸை இல்லாமல் வந்தது. எத்தனை மாற்றங்கள்! ஒரு மகரிஷி இப்படி மாற்றலாமா? ஒரு மகானை இப்படி மாற்றலாமா? ஆக அவருடைய கருத்துக்கள் எல்லாமே மாற்றப்பட்டன. ரொம்ப அழகாக சொன்னார். இரண்டு ஒழுக்க பண்பாடு கொடுத்தாரு. இல்லை, யாருடைய உடலுக்கும் மனதுக்கும் துன்பம் தர மாட்டேன். இரண்டாவது, துன்பப்படும் உயிர்களுக்கு. ஒரு மகான் எழுத ஆரம்பிக்கும்போது பல மகான்கள் உள்ளுக்க வருவாங்க. அந்த உயிர்களுக்குங்கிறது வந்து யாருடைய வார்த்தை? வள்ளல் பெருமானனுடைய வார்த்தை. ஆறு உயிர்க்கெல்லாம் நான் அன்பு செய்ய வேண்டும். எங்கெங்கு இருந்து உயிர் ஏதேது வேண்டினும் அங்கங்கு இருந்தார்கள் அருட்பெரும் ஜோதி. அந்த உயிர்ங்கிற வார்த்தை வள்ளல் பெருமானாருடைய வார்த்தை. மகரிஷி எழுத யோசிக்கும் போது அந்த வள்ளல் பெருமானார் வார்த்தை வருது. இவர் துன்பப்படும் உயிர்களுக்கு என்னால் முடிந்த உதவிகளை செய்வன். இரண்டு ஒழுக்க பண்பாடு வேதாத்திரி மகரிஷி. அதையும் மாற்றினாங்க. உயிர்களுக்குங்கிறத எடுத்தாங்க. உயிர்களுக்குன்னு எடுத்ததுக்கு பிறகு அதுக்கே வேதாத்திரி மகரிஷின்னு போடலாமா? அப்போ வேதாத்திரி மகரிஷி அதை சொன்னாரா, இதை சொன்னாரா என்று ஒரே குளறுபடிகள், ஒரே கன்ஃபியூஷன். இதுதான் எனக்கு வேதனையாக இருந்தது. ஏன்னா அவர் கூடவே இருந்திருக்கிறேன். அவர் சொன்ன வாக்கியங்கள் என் காதில் இருக்கு. ஒரு நண்பராக, ஒரு குருவாக, ஒரு 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 தந்தையாக அவர் கூட நான் இருந்திருக்கிறேன். இப்படி மாற்றுகிறார்களே, இப்படி மாற்றுகிறார்களே, இதுக்கு ஒரு விடிவு காலம் இல்லையா, இதுக்கு ஒரு முடிவு இல்லையா
என்று நினைத்து கொண்டிருந்த போதுதான் மறுபடியும் மாற்றங்கள். இந்த மாற்றங்கள் வரும்போதெல்லாம் எனக்கு மிகப்பெரிய வேதனையாக இருக்கும். பாடலை மாற்றினார்கள், புத்தகத்தை மாற்றினாங்க, கருத்தை மாற்றினாங்க, கடைசியில் எதை கை வச்சாங்க, அமைப்பையே மாற்றிட்டாங்க. அரசாங்கத்தில் எழுதி கொடுக்கப்பட்டது எங்கே, அரசாங்கத்துக்கு சொல்லப்படலை, எழுதி கொடுக்கப்பட்டது. உலக சமுதாய சேவா சங்கத்தை ஒரு வர்த்தக நிறுவனம் சொல்ல எப்படியா மனசு வரும், அது சொல்லலாமா அப்படி என்று சொல்லிவிட்டு, இந்த வர்த்தக நிறுவனத்திற்கு என்ன ட்ரேட்மார்க் தெரியுமா, ட்ரேட்மார்க்கு. ஏன்னா ஒரு வர்த்தக நிறுவனம்னா ஒரு ட்ரேட்மார்க் இருக்கும், ஹோட்டல் வர்த்தகம் பண்ணாங்கன்னா ஒரு ட்ரேட்மார்க் இருக்கும், சரவண பவான் ஒரு ட்ரேட்மார்க் இருக்கும். ஆக இந்த வர்த்தக நிறுவனத்திற்கு ட்ரேட்மார்க் என்பது வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். ஏன்னா வாழ்க வையகம் வந்து ஒரு ட்ரேட்மார்க்கா, சொப்பலால் பீடி ஆச்சி மசாலா மாதிரி அதனால் ஒரு ட்ரேட்மார்க்கா அது. இதை கேட்க ஆள் இல்லையா, எழுதி கொடுத்துருக்கிறார்கள், ஓரல்ல இல்லை எழுதி கொடுத்துருக்கிறார்கள். உலக சமுதாய சேவா சங்கம் என்பது வர்த்தக நிறுவனம், இதனுடைய ட்ரேட்மார்க் வர்த்தக சின்னம் என்பது வாழ்க வையகம், வாழ்க வளங்கள். ஒரு வர்த்தக சின்னம் ஆக்கிட்டோம்னா மற்றவங்க எப்படி சொல்லுவாங்க, அதை சொல்கிறதுக்கு கூச்சப்படுவாங்களே. ஒரு தாரக மண்டலமாக இருந்த ஒரு மிகப்பெரிய ஒரு வாக்கியத்தை இல்லை, வாழ்க வளமுடன் வாழ்க வையங்கிறது ஒரு தாரக மந்திரம். அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி, தனிப்பெரும் கருணை, அருட்பெரும் ஜோதி. அந்த தாரக மந்திரத்தை, அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி, தனிப்பெரும் கருணை, அருட்பெரும் ஜோதியை போய் ஒருத்தர் வர்த்தக சின்னமாக மாற்றுவாரா, மாற்ற முடியுமா? ஆனால் இதை மாற்றிட்டாங்க. வாழ்க வையகம், வாழ்க வளமுடன் என்பது ஒரு வர்த்தக சின்னம். இந்த உலக சமுதாய சேவா சங்கம் என்பது ஒரு வர்த்தக நிறுவனம் அப்படின்னு எழுதி கொடுத்துட்டாங்களே என்று இதை பார்க்கும்போது தான் எனக்கு மிகுந்த ஒரு மனம் வேதனை. அவர் கூடவே 10 ஆண்டு காலம் இருந்த ஒரு 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 மகானுடைய விஷயங்கள் எப்படியெல்லாம் மாற்றப்படுகின்றன, சிதைக்கப்படுகின்றன என்று பார்க்கும்போது நான் அடைந்த வேதனைக்கு அளவே கிடையாது. அப்பொழுது தான் நான் நினைத்தேன், பகவத்கீதையில் ஒரு சென்டென்ஸ் வருது, அப்போ தான் நான் நினைத்தேன், தர்மங்கள் குறையும் போதெல்லாம், அதர்மங்கள் மிஞ்சும் போதெல்லாம், தர்மத்தை நிலைநாட்டுவதற்காக, அதர்மங்களை குறைத்து தர்மத்தை நிலைநாட்டுவதற்காக நான் யுகம் யுகமாக வருவேன். பரித்ராணாய சாதுனாம் விநாஷாய ச துஷ்கிருதாம் தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய சம்பவாமி யுகே யுகே. தர்மங்களை நிலைநாட்டுவதற்காக நான் யுகம் யுகமாக வருகிறேன் என்று கிருஷ்ணன் சொன்னா இல்லைங்களா. ராதாகிருஷ்ணனையும் இப்படித்தான் நான் பார்க்கிறேன். இந்த அதர்மங்களை இனி குறைத்து தர்மத்தை நிலைநாட்டுகிற அந்த செய்தியை நாம் செய்ய வேண்டும். ஆக இன்று இருக்கிற உலக சமுதாய சேவா சங்கம் மகரிஷினுடைய உலக சமுதாய சேவா சங்கம் அல்ல, அது அன்றைக்கே போயிடுச்சு. இன்று இருக்கிறது இந்த உலக சமுதாய சேவா சங்கம் ஒரு சிதைக்கப்பட்ட ஒரு விஷயம், அது மகரிஷினுடைய உலக சமுதாய சேவா சங்கம். மகரிஷி எப்போதாவது என்னுடைய சங்கம் ஒரு வர்த்தக நிறுவனம் சொல்லியிருப்பாரா? வாழ்க வையகம் எல்லாத்தையும் வாழ்த்துங்கன்னு சொன்னார், இது ஒரு ட்ரேட்மார்க்னு சொல்லியிருப்பாரா அவர்? ஆக இந்த அமைப்பு வந்து, இன்றைக்கு இருக்கிற அமைப்பு வந்து மகரிஷியினுடைய அமைப்பிலிருந்து வெகு தூரம் சென்று விட்டது. ஆக இப்போது நாம் எடுக்க வேண்டிய முடிவு என்று நமக்கு வேண்டியது அவருடைய அமைப்பு. மகரிஷியினுடைய உலக சமுதாய சேவா சங்கம் நமக்கு வேணும். அந்த மகரிஷியினுடைய உலக சமுதாய சேவா சங்கத்தின் ஒரு கீற்று தான் இந்த மனோன்மணி அறக்கட்டளை. ஆக நாம் இணைய வேண்டியது இந்த மனோன்மணி அறக்கட்டளையுடன் இணையும் போது நாம் மகரிஷிக்கு நன்மை செய்கிறோம். அவருடைய உண்மையான அந்த உலக சமுதாய சேவா சங்கத்தினுடைய ஒரு கீற்று தான் இது. ஆகவே தான் அன்பிற்கினிய பெரியோர்களே, நீங்கள் மகரிஷிக்கு செய்ய வேண்டியது, நான் சொல்லுவது
ராதாகிருஷ்ணனுக்கு செய்ய வேண்டியது என்று நான் சொல்ல மாட்டேன், நீங்கள் வேதாத்திரி மகரிஷிக்கு செய்ய வேண்டியது ஒன்று உண்டு. அது எங்கே வேதாத்திரி மகரிஷியை மீண்டும் அந்த ஒரிஜினல் அசல் மாறாமல் நிலைநாட்டுகிறார்களோ அவர்களுக்கு நீங்கள் ஆதரவு கொடுக்க வேண்டும். அப்பொழுதுதான் அவரை மாற்றுகிறவர்கள் கொஞ்சமாச்சும் அச்சப்படுவாங்க. ஓ மாற்றக்கூடாது, கொஞ்சமாச்சும் அச்சப்படுவாங்க. அந்த மாற்றிக்கொண்டே இருக்கிறார்களே அவர்களுடன் இருந்து அவர்களுக்கு பக்கபலமாக இருந்தால் அவர் மாற்றிக்கொண்டே தான் இருப்பார்கள். அதுக்கு நாம் துணை போகக்கூடாது. வேதாத்திரியா அசல் வேதாத்திரியமாக அந்த வேதாத்திரியம் இருப்பதற்கு ராதாகிருஷ்ணன் போன்றவர்களுடைய இந்த அமைப்புக்கு நாம் அனைவரும் நாம் ஒத்துழைப்பு தந்து, அந்த ஒத்துழைப்பை நீங்கள் வேண்டும்போது தான் உங்ககிட்ட நான் சொல்கிறது. உங்கள் ஊருக்கு பக்கத்தில் இருக்கிற தென்காசியை பற்றி உங்களுக்கு தெரியும். தென்காசி, தென்காசியில் காசி விஸ்வநாத ஆலயம் என்று ஒன்று இருக்கிறது. அந்த காசி விஸ்வநாத ஆலயத்தை கட்டியவர் அதிவீர ராமபாண்டியன். அதிவீர ராமபாண்டியன் தன் வாழ்நாள் முழுவதும் பாடுபட்டு அந்த காசி விஸ்வநாத ஆலயத்தை நிறுவினான். நிறுவியதற்கு பிறகு அங்கே ஒரு கல்வெட்டை வைத்தான். அதிவீர ராமபாண்டியன் அங்கே ஒரு கல்வெட்டை வைத்தான். அந்த கல்வெட்டில் அவன் சொல்லுவான், நான் எனது வாழ்நாள் முழுவதுமே அர்ப்பணித்து இந்த ஆலயத்தை நான் நிர்மாணித்திருக்கிறேன். இன்னும் சில காலங்களில் இந்த ஆலயத்தில் சில சிதிலங்கள் நடந்து திருப்பணிகள் நடக்கும். இது சிதிலம் அடையும் போது திருப்பணிகள் நடக்கும். அப்படி திருப்பணிகள் நடக்கும்போது, இன்றும் அந்த கல்வெட்டு அங்கே இருக்கிறது, அப்படி திருப்பணிகள் நடக்கும்போது யாராவது ஒரு செங்கலை எடுத்து வைத்தால் கூட அவரது பாதம் தொட்டு வணங்குகிறேன் என்று அதிவீர ராமபாண்டியன் அந்த கல்வெட்டில் குறிச்சிருப்பான். நான் அதே தான் சொல்கிறேன். இன்றைய வேதாத்திரியம் கொஞ்சம் சிதிலம் அடைஞ்சிருக்கு. அன்றைய வேதாத்திரியம் இல்லை, இன்றைய வேதாத்திரியம் சிதிலம் அடைஞ்சிருக்கு. இந்த சிதிலம் அடைந்த இந்த வேதாத்திரியத்தை, ஆனால் தத்துவ தலைவர் வேதாத்திரி தான், அது யாரும் மாற்ற முடியாது. ஆக என்றும் மாறாத தலைவராக இருக்கிற தத்துவத்தின் பக்கம் நிற்பதா, மகர்ஷியின் பக்கம் நிற்பதா, அன்றாடம் மாறுகிற அமைப்புகளின் பக்கம் நிற்பதா, அமைப்புகளின் தலைவர்கள் பக்கம் நிற்பதா? அமைப்புக்கு தலைவர் இன்னைக்கு ஒருத்தர் இருக்கலாம், நாளைக்கு இன்னொருத்தர் இருக்கலாம், நாளைக்கு இன்னொருத்தர் இருக்கலாம். அமைப்புகள் மாறிக்கொண்டே இருக்கும். ஆனால் நமக்கு வேண்டியது தத்துவம். தத்துவத்திற்கு ஒரே தலைமை வேதாத்திரி மகரிஷி தான். ஆக நாம் நிற்க வேண்டியது தத்துவத்தின் பக்கமே தவிர அமைப்புகளின் பக்கம் அல்ல. வேதாத்திரி மகரிஷி எங்கே அசலாக, எங்கே நிறைவாக, எங்கே அந்த ஆதி பூர்வமான புனிதமாக சொல்லப்படுகிறதோ அங்கெல்லாம் நம்ம செல்வோம் என்று சொல்லி, இதை வந்து நான் ஒரு திருப்பணியாக சிதிலம் அடைந்திருக்கிற அந்த வேதாத்திரியத்திற்கு ஒரு திருப்பணியாக இதை நான் பார்ப்பதால், அன்று அதிவீர ராமபாண்டியன் சொன்னானே, இந்த திருப்பணிகள் நடக்கும்போது, இந்த கோயிலில் நடக்கும்போது ஒரு செங்கலை எடுத்து வைத்தால் கூட அவரது பாதம் தொட்டு வணங்குகிறேன் என்று சொன்னானே அந்த அதிவீர ராமபாண்டியன், அதை போலவே இந்த திருப்பணி நடக்கும்போது ராதாகிருஷ்ணனுடன் நீங்கள் சேருகிற, ராதாகிருஷ்ணனுக்கு உதவியாக துணையாக அவரது இந்த அசல் வேதாத்திரியம் ஓங்கி வளர, உலகமெல்லாம் சென்றடிய துணையாக நிற்கிற உங்களது ஒவ்வொரு பாதவரின் பாதத்தையும் தொட்டு வணங்கி நான் இந்த உரையை நாம் நிறைவு செய்கிறோம். வாழ்க வளமுடன்.